பேக் டு அவர் சேனல் கைஸ். இந்த வீடியோவில் ஒரு அட்டகாசமான ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது ட்ரைனிங் ரவுண்டில் நீங்கள் போய் மாஸ்டர் பண்ணி ஜாலியாக விளாட்லாம். ஸோ டோர்னமெண்ட்டு வெறித்தனமாக போணுச்சு அந்த டோர்னமெண்ட்டு. ஸோ அந்த டோர்னமெண்ட்டோட கிளிப்ஸ் எல்லாம் இதில் இருக்குது. ஸோ அப்படியே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ எந்த ஸ்குவாடாக பார்க்குறது என்னன்னு தெரில. கண்ணு அப்படின்னா ஒரே ஃபைட்டு தான், எங்கிட்டு திரும்பினாலும் ஃபைட்டு. எனக்கு எந்த ஸ்குவாட் எங்கே இருக்குது அப்படின்னு ஒரு டீட்டெயிலே எனக்கு சரியாக தெரியலை. ஸோ என்ன பண்ணுறது அப்படின்னு முடிச்சுக்கிட்டே இருந்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு டோர்னமெண்ட் சூப்பராக கண்டன் பண்ண போகிறோம் காய்ஸ். அது கூட ட்ரிக்கை பார்த்துட்டு வந்துடுவோம் நம்ம. ஸோ இந்த இடத்துல வந்துக்கோங்க. ஸோ இங்கே வந்து நின்றுட்டு கரெக்டாக லைட்டாக வந்து அப்படி தாவி இந்த பூச்செடியில் படுத்துட்டீங்க அப்படின்னா வந்து இப்போ வண்டி வந்து ஒரு 70-80-85 டிகிரி ஆங்கிளில் இருக்கும். ஸோ 90 85 டிகிரி ஆங்கிளில் இருக்கும். ஸோ இப்போ வந்து ஜம்ப் பட்டனையும் பூஸ்ட் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பசக்குனு மறுபடியும் பறக்கும். ஸோ இப்போ நீங்கள் எக்ஸிட் கொடுத்து கரெக்டாக இது மேலே குதிச்சிட்டிங்கன்னா வேறு லெவல் கைஸ் பார்த்தீங்களா. செம்ம இல்லை, வேறு லெவலு. ஸோ அந்த இடத்துல நீங்கள் வந்து நின்று சுடலாம், சும்மா ஃபன்னுக்கு தான் ஜாலியாக வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் வந்து விளையாடலாம். ஸோ இதுக்கப்புறமும் இன்னும் பல ட்ரிக்ஸ்லாம் இருக்குது. இதுக்கு முன்னாடி இதில் எப்படி ஏறுறது அப்படின்னு ஒரு ட்ரிக் ஒன்று போட்டிருந்தோம். ஸோ அதை பார்க்கல அப்படின்னா வீடியோ வந்து ஐ பட்டனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஸோ இது என்னடான்னா இதே மாதிரி சைடில் ஒரு இது இருக்கும், அது பேர் என்ன, டயர், ஜம்பிங் டயர். ஸோ அந்த டயரில் போய் ஸ்கேட் போர்டை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இது மாதிரி வந்துடும். ஸோ இப்படி நீங்கள் இங்கே பாருங்கள், ஒரு கிராஸாக போயிட்டுருக்கான் பாருங்கள் தலையில். ஒரு இது எத்தனை டிகிரி, ஒரு 45 டிகிரி ஆங்கிள் இருக்கும்னு நினைக்கிறேன். 45 இருக்குமா, 45 டிகிரி ஆங்கிளில் வந்து போயிட்டுருக்கான். ஸோ இதை விட்டு நெக்ஸ்ட் ட்ரிக் பார்ப்போம். ஸோ இது வந்து ஒரு மாசான ட்ரிக். இங்கே இருக்கிற டவர் மேலே எப்படி தான் ஏறுறது அப்படின்னு பல பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி அப்படின்னா இதில் இருக்கிற டவரில் நீங்கள் அசால்ட்டாக ஏறலாம். இங்கே பாருங்கள் வேறு லெவலாக பாருங்கள், இங்கே பாருங்கள் அட்டிச்சு போயாச்சு மேலே. ஸோ இந்த டவரில் ஏறுறதுக்கு பல பேர் குறிக்கோளாக இருந்திருக்கும், ஆனால் வந்து இதில் யாராலையுமே ஏற முடியாது. இப்போ தான் ஏற முடியும். இந்த ட்ரிக் வந்து இப்போ ரீசெண்டாக கண்டுபிடிச்ச ட்ரிக். ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள், ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள், ஒரே ஃபன்னாக தான் இருக்கும். ஸோ காய்ஸ் இந்த ட்ரிக்கை பார்த்துட்டு இந்த ட்ரிக் பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப், மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க காய்ஸ், ஷேர் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் ஒருத்தன் வந்து பல்ல கட்டிட்டு போயிட்டே இருக்கான் அடிக்கடி வந்து. ஸோ முடிஞ்சால் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க காய்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அதில் இருக்கிற டீட்டெயில் பற்றி பார்க்கலாம். என்ன டீட்டெயில்னா டோர்னமெண்ட் டீட்டெயில் பாருங்கள். டோர்னமெண்ட்டில் சரியான ஃபன்னு காய்ஸ், ஃபன்னுன்னு சொல்லலாம், சரியான டோர்னமெண்ட்டாக போணுச்சு. ஸோ இவர் வந்து AWM யூஸர் போல் அப்படி நல்லா தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காரு, வேறு லெவலு. இவர் வந்து சோலோவாக அடித்து பர்ஃபார்மன்ஸ் காட்டினார். ஸோ அதுக்குள்ளே வந்து நான் மாற்றிட்டேன். யார் யாரை பார்க்குறது, இங்கே பெரிய ஃபைட்டு போயிட்டுருக்கு, இங்கே சுடுறாங்க, சுட மாட்டேங்கிறாங்க, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. டபுள் விக்டர்லாம் எடுத்துகிட்டு வந்து பிரித்து எடுக்கிறாங்க, வேறு லெவலில் இருக்குது. ஸோ 500 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதுக்கு வந்து ஒரு டோர்னமெண்ட் ஒன்று வைக்கலான்ருக்கேன். ஸோ அந்த டோர்னமெண்ட் வந்து சோலோ டோர்னமெண்ட்டு, நீட்டாக வந்து நடக்கும். ஸோ கவலையே படாதீங்க. இந்த மாதிரி டோர்னமெண்ட் நடத்தாமல் வேறு லெவலில் லைவ்லாம் போட்டு பக்காவாக பர்ஃபெக்டான டோர்னமெண்ட்டாக நடத்துவோம் காய்ஸ். ஸோ வந்து கூடிய சீக்கிரமாக வந்துடும். ஸோ 1K சப்ஸ்கிரைபரில் ஒரு சூப்பராக வந்து டோர்னமெண்ட் கண்டென்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். அதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பை மட்டும் போட்டு விட்டீங்க, அவங்களோட ஹெல்ப் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ முடிஞ்ச அளவு வந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுத்து என்னை மேலும் மேலும் உயர வைக்க பாருங்கள். ஸோ அந்த டோர்னமெண்ட்டில் வந்து இப்போ 6 விசஸ், 4 4 விசஸ் 2-1 ஒன்று இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இங்கிட்ட ஒரு ஆள் தனியாக, அங்கிட்ட ஒரு ஆள் தனியாக. ஸோ இவர் வந்து வேறு லெவல் பண்ணிகிட்டு இருக்காரு. அங்கே ஒரு ஸ்குவாட் அப்படியே இருக்குது காய்ஸ், இங்கே பாருங்கள், யாருமே சாவலை. அந்த ஸ்குவாடு மொத்தம் ஏகப்பட்ட கில் எடுத்து வேறு லெவல் பண்ணியிருக்காங்க அந்த ஸ்குவாடு. ஸோ இப்போ பூயா வேறு போட்டாங்க, சரியான ஸ்குவாடாக இருக்குது, சரியான ஒரு பூயா காய்ஸ், சரியான வேறு லெவல் பூயா காய்ஸ். இது நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க காய்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் அண்ட் ஷேர். என்ன சொல்கிறது, அப்படியே அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான டோர்னமெண்ட் ஒன்று இருக்குது, அந்த டோர்னமெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணுங்கள் காய்ஸ். இதில் வந்து இவங்க தான் வந்து வின் பண்ணாங்க. இவங்க ஆக மொத்தம் 12 காய்ஸ், 12 கில்லு 10 எடுத்துருக்காங்க காய்ஸ். அவங்க ஸ்குவாடு மொத்தமாக சேர்ந்து 10 வேறு லெவலு. அவ்வளோதான், வளவலன்னு பேச விரும்பலை நம்ம நேரம் வந்து. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோட நாங்களும் மீட் பண்ணுறேன்றதா. பாய், சி யூ.